ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே ஒரு வேத வசனம் வந்து இன்னைக்கு டவுட் கேட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கும் குடிக்க கொடுத்தாள். இங்க பாத்தீங்கன்னா தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு அதுல ஒரு துருத்தியிலே அந்த தண்ணீரை நிரப்பி கொண்டு வந்து தன் மகனாகிய இஸ்மவேலுக்கு ஆகார் கொடுத்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவன் அவருடைய கண்களை திறந்தார், அவருடைய கண்களை திறந்தார். அது என்ன? அப்ப அது வரைக்கும் அவளுக்கு கண்ணு தெரியலையா? அது வரைக்கும் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு அவளுக்கு புரியலையா? இல்லையா? மாம்சீகத்திலே ஆகாருக்கு கண்கள் இருந்து நல்ல பார்வை இருந்துச்சு, அதுல சந்தேகமே வேண்டாம். ஆனால் தேவன் அவருடைய கண்களை திறந்தார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்ட்ரி, ஒரு ரகசியம், ஒரு வெளிப்பாடு இந்த இடத்துல இருந்திருக்கு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு தண்ணீர் துறவை காண்கிறாள். அந்த தண்ணீர் துறவிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறாள். அவள் வந்து தன்னுடைய மகனுக்கு கொடுக்கிறாள். இதை நடந்துச்சு. இதுல கண்களை திறக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லையா? கண்களை திறக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டவர் வந்து துறவுகள் அல்லது நீரூற்றுக்கள் அது வந்து காட்டும் போது சொன்ன பாத்தீங்கன்னா, எப்பவுமே கண்களை திறக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சிம்சோன் இருப்பாங்க. சிம்சோன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து அவன் 1000 பேரை அடிச்சு கொண்டுடுவான். அப்புறம் அவன் டயர்ட் ஆயிடுவான். அவனோட பயங்கர தண்ணி தாகம் வரும். அங்கே லேகி என்கிற ஒரு இடம், அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு என்று ஒரு தண்ணீர் துறவை புறப்பட பண்ணுவார், திறப்பார். புதுசு ஒரு நீரூற்று பொங்கி வரும். உடனே அந்த தண்ணீரை அவன் குடித்து விடுகிறான். குடித்து அவன் பலனடைகிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அங்க பாத்தீங்கன்னா சிம்சோனுடைய கண்களை திறந்தார் எல்லாம் போடுறேன். ஆனா இங்க வந்து ஆகாருடைய விஷயத்துல அவருடைய கண்களை திறந்தார் அப்படின்னு போட்டுருக்கேன். அப்போ அதுல வந்து சம்திங் வேற ஏதோ ஒரு மேட்டர் இருக்கு, இல்லையா? அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, இந்த ஆகாருடைய விஷயத்துல இப்படி கர்த்தரை அவள் கண்களை திறந்ததாக சொல்ல வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்னைக்குமே ஆவிக்குரிய ரீதியாகவும் செயல்படுகிறவர், அதே நேரத்துல மனுஷீகத்திலும் அவர் செயல்படுகிறவர். ஒரே நேரத்துல இப்ப நீங்க பாருங்க, ஆபிரகாம் மம்ரேயின் சமபூமியிலே கூடார வாசல்ல இருக்கும் போது இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை போல வந்தார். வந்து சற்று இளைப்பாருக்கு சொல்லி இந்த மரத்தடியில உட்கார்ந்து இளைப்பாருக்கு சொல்லும் போது அப்படியே கேட்டு இருந்தார். சாப்பிட்ட பிறகு சாப்பாடுலாம் ஆபிரகாம் கொடுக்கிறாரு. சாப்பிட்ட பிறகு அவன் சந்ததி குறித்து ஆவிக்குரிய ரீதியாக தீர்க்க தரிசனமாக கர்த்தர் வந்து சொல்றாரு. அவன் சந்ததிக்கு நடக்க போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வந்து அங்க வெளிப்படுத்துகிறார். ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு பிள்ளை அணைத்துக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல வந்து பேசுற மற்ற பல விஷயங்கள் இருக்கு. பேசி ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்கிறதுதான் நடக்குது. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் பார்த்தீங்கன்னா, மாம்சத்திலும் சரி ஆவியிலும் சரி ஆண்டவர் அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறார். அப்போ ஆவிக்குரிய விதத்துல பாத்தீங்கன்னா அது இயேசு கிறிஸ்து, மாம்சீகத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு மனிதன், இல்லையா? அந்த மாதிரி வந்து ரெண்டுமே கலந்து ஆண்டவர் செயல்படுவார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆகார் வந்து ஒரு மனுஷி, ஒரு பெண், மாம்சத்தில் இருக்கிற ஒரு பெண். அவளுக்கு பிறந்திருக்கிற குழந்தை இஸ்மவேல், அவனும் மாம்சத்தில் இருக்கிற ஒரு பெண். அப்ப இவங்களுக்கு மாம்சத்துல இருக்கிற இவர்களுக்கு மாம்ச பிரகாரமான உலகத்தில் இருக்கிற ஒரு தண்ணீர் வேணும், தண்ணீர் தாகம், அவளுக்கு தண்ணீர் வேணும். இப்ப இந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஆகாருடைய கண்களை திறந்து அங்க துறவை காண வைக்கிறார் அப்படின்னா, இதுல வந்து ஒரு அதிசயம் நடந்திருக்கணும். அதான் அதனுடைய காரியம். ஏற்கனவே ஒரு துறவு இருந்துச்சு, கரெக்டா ஆகாரம் வந்தா உடனே துறவை பார்த்தா தண்ணீர் பிடிச்சார் அப்படின்லாம் போடுறாங்க.
ஆகாருடைய கண்களும் திறக்கப்படுகிறது. அந்த வனாந்தரத்திலே ஒரு ஊற்று கண்ணும் திறக்கப்படுகிறது. ரெண்டுமே நடந்திருக்கு. இது ஒரு அற்புதம். ஏன்னா ஆகாரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், அவருடைய சந்ததி இஸ்மவேலும் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த சந்ததியையும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிப்பேன் வாக்கு கொடுக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அந்த சந்ததி அழியாதபடி பாதுகாக்க வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பு. அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது, அவளுக்கு வேற எதுவும் தெரியாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில பார்க்கும்போது அவள் எப்படி இந்த காரியத்தை அவள் செய்கிறாள் என்பதை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த விஷயம் வந்து அவளுக்கு வந்து தெரியுது, இந்த ரகசியம் எப்படி தெரிகிறது என்று நீங்க கேட்டீங்கன்னா, ஆகார் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெண்ணாய் இருக்கிற அந்த சூழ்நிலையிலே அவள் வருகிற பொழுது அந்த துறவு இல்லை. ஆனால் கர்த்தர் அவளுக்கு என்று ஒரு துறவை மாம்சீகத்துல திறந்தாலும் அவளுடைய தாகத்தை தீர்க்கிறதற்கு மாம்சீகத்துல ஒரு தண்ணீர் தேவைப்பட்டாலும் கூட ஆண்டவர் அங்கே அவருடைய கண்களை திறந்தார் என்பது ஆவிக்குரிய ரீதியாகவும் அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய ரீதி, ஆவிக்குரிய ரீதியாகவும் அவருடைய தாகத்தை கர்த்தர் தீர்க்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துலதான் பார்க்கும்போது அவளையும் ஒரு பெரிய ஜாதியாய் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் ஆரம்பிக்கிறார். அப்போ மாம்சீகத்திலே தண்ணீர், மாம்சீகத்திலே ஒரு துறவு, மாம்சீகத்திலே குடிக்கிறாங்க. அதே போல அது ஆவிக்குரிய ரீதியாக அது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆவிக்குரிய ரீதியாக, ஏன்னா அது கூட மாம்ச கண் திறக்காம இருந்துச்சு, மாம்சத்துல பார்வை இருந்துச்சு. அப்போ ஆவிக்குரிய ரீதியாக இவர் கண்கள் திறக்கப்படுகிறது. அப்ப அந்த இடத்துல அவள் ஒரு துறவை காண்கிறாள், ஆவிக்குரிய ரீதியாக ஒரு துறவை காண்கிறாள். அந்த துறவிலிருந்து தண்ணீர் கொடுக்கிறார். இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னார். அப்ப தண்ணீர்ங்கிறார், தண்ணீர்ங்கிறது மாம்சத்துக்குரியது, ஆனால் தாகம் உண்டாகாதுங்கிறது ஆவிக்குரியது இல்லையா? ரெண்டுமே கலந்து வரும், ஜீவ தண்ணீர். அப்ப அதே போலதான் பாத்தீங்கன்னா இந்த ஆகாருடைய வாழ்க்கையிலே மாம்சீகத்திலும் ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்றேங்கிறாரு, அதே நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியாகவும் அவளை நடத்துவேங்கிறார், அவளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வேங்கிறார், அவனையும் பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று கர்த்தர் வந்து வாக்கு கொடுக்கிறார். அதனால இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கும், லிட்டரல் என்ன நடந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆகாருக்கு வந்து ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அங்க இருக்கிறதான காரியங்கள் எல்லாமே ஒரு புதுசா அங்க வந்து காணப்பட்டிருக்கும். அங்கே வந்து ஒரு தண்ணீர் தொடர்பு தோன்றியிருக்கும். அதன் பிறகு அவர்களுக்கு அங்க தண்ணீர் கிடைச்சிருக்கும். இது வந்து மாம்சத்துல நடந்திருக்கும். அந்த இடத்த விட்டு ஆகார் போன பிறகு அந்த இடத்துல தண்ணீர் தொடர்பு இருந்திருக்காரு. அவங்களுக்காக மட்டும் அது நடந்த ஒரு அற்புதமாய் இருந்திருக்கணும். அது அவங்களுக்காக மட்டும் இருக்கணும். இப்ப சிம்சோனுக்காக திறந்ததான அந்த லேகியில திறந்ததான அந்த நீரூற்று வந்து கடைசியோடு இருந்துச்சு, அது அதோட முடிவடைய இருந்துச்சு. ஆனால் இது பாத்தீங்கன்னா அந்த சந்தர்ப்பத்திலே அந்த நேரத்திலே கத்து கொடுத்த ஒரு சம்பவமாகத்தான் இருந்திருக்கும். இது ஆவிக்குரிய ரீதியாக கத்தர் வந்து அவருடைய கண்களை திறந்து ஆவிக்குரிய தாகத்தை தீர்க்கவும் அதே இடத்துல மாம்ச தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணீராகவும் கர்த்தர் கொடுத்து அந்த தண்ணீர் அவங்களுக்கு மட்டும் அந்த இடத்துல இருந்திருக்கும். அது முடிஞ்ச பிறகு அந்த துறவும் இருந்திருக்காது, அது யார் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது, அது அவங்களோடு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்காக தான் ஆகாருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். அப்ப மற்றவங்களுடைய கண்களை திறக்கலன்னா அந்த துறவை பார்க்க முடியாது, தண்ணீர் கிடைக்காது. அப்ப இது ஆவிக்குரிய ரீதியாகவும் கர்த்தர் சொல்றாரு. தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு செய்கிற ஒவ்வொரு உலக காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்தை சம்பந்தப்படுத்தி நமக்கு செய்யறார். நமக்கு உலக பிரகாரமா ஒரு காரியத்தை ஒரு தாளந்துகளை தராதுன்னா அது ஆவிக்குரிய ரீதியா பயன்படுத்த செய்யறார். ரெண்டையுமே நம்ம வந்து வெறும் உலக பிரகாரமாவே நம்ம போகக்கூடாது, எதையுமே ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்ல எடுக்கணும், ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலா நம்ம பயன்படுத்தப்படணும். அப்படி இருப்பதைத்தான் ஆண்டவர் வந்து விரும்புகின்றார். ஆகையால் தெய்வ பிள்ளைகள், இந்த ரகசியத்தை நம்ம புரியணும். ஆகாருக்கு கண்கள் திறக்கப்பட்டது என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றை அந்த இடத்துல ஆகாருக்கு கர்த்தர் காமிச்சிருக்கிறார். அது அவளோடு அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். கண் திறக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. இது அவளுக்காகவே விசேஷமாய் கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். ஜெபிக்கிறான், சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவர், நீங்க பொறுப்படுத்து உடைய நாமத்தின் மகிமையாக நீங்க வழி நடத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய எங்கள் கண்களையும் கர்த்தர் திறந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்வதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து மிகுந்த கனி கொடுக்க உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, என்னோட உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது.